இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு மலையாள படங்கள் தான் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக பிரேமலு நேத்து வந்து எவ்வளோ வசூல், இதுவரையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ டோட்டலாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் காடு வெட்டி அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இதுவரையும் 3 நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2 ஹாலிவுட் படங்கள் பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 டியூன் 2, 1 வந்து குங்ஃபு பாண்டா 4, அதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் யோதா, அப்புறம் ஷைத்தான், இந்த ரெண்டு இந்தி படங்களுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் சில படங்களோட வசூலை தெளிவாக பார்ப்போம். அப்புறம் Top 5 தமிழ்நாடுல எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மிஷன் Chapter 1 தான். அதில் வந்து அந்த ஜெயிலில் மேலே மாடியில் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ அந்த சிங்கு, அப்புறம் அருண் விஜய், அந்த தீவிரவாதி, அந்த விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம். அதில் 3 பேருமே இப்படி கீழே உழுகிற மாதிரி இருக்கும். அதுதான் நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஃபாஸ்ட் ரைடர் அப்படிங்கிறவர், அறிவுக்கரசு அப்படிங்கிறவர், அப்புறம் நபிகா ஃபிர்தோஸ், KM ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸ், அப்புறம் ராம் சஞ்சய். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. உலகத்தில் உள்ள சின்ன சின்ன பாவங்களில் முக்கியமான சின்ன பாவம் ஒரு எழுத்தாளனை பேச வைப்பது. ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இது இல்லாமல் ப்ளூ தக்காளி ஹப்னு ஒரு சேனல், அதில் வந்து தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை செக் பண்ணுங்கள், அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வசூலுக்கு போயிடலாம். Dune 2 அந்த படத்தோட Day 17 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 43 லட்சம், வேர்ல்டு வைடு 98.2 மில்லியன் US டாலர். நேற்று மட்டுமே 817 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் 22 கோடி 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 494 மில்லியன் வந்து, அதாவது 494.7 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4120 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குங்ஃபு பாண்டா அந்த படத்தோட இந்தியாவோட Day 3 கலெக்ஷன் 6 கோடி 28 லட்சம், வேர்ல்டு வைடு Day 10 59.4 மில்லியன், 494 கோடி கிட்ட வருது. ஸோ இந்தியா முழுக்க 14 கோடி 7 லட்சமும், வேர்ல்டு வைடு இந்த படம் 176.5 மில்லியன் US டாலர். ஸோ ரெண்டு படங்களுமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, ஸோ மிகப்பெரிய வெற்றி. ஸோ இன்னும் ஒரு 60 மில்லியன் கிட்ட குங்ஃபு பாண்டா 4 கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வரப்போகிற வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணாதான், நெக்ஸ்ட் வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணிவிடும். அப்புறம் Article 370 அந்த படத்தோட Day 24 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடி 87 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 24 லட்சம். ஸோ டோட்டலாக 79 கோடி 8 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 94 கோடி 8 லட்சம். ஸோ 100 கோடியை இந்த படம் வந்து இன்னும் 1 வாரத்தில் வந்து ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு நம்பலாம். அப்புறம் லாப்பட்டா லேடிஸ் இந்த படம் Day 17 78 லட்சம் இந்தியாவிலையும், 81 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடியே 69 லட்சம் இந்தியாவிலையும், 15 கோடியே 49 லட்சம். ஸோ பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட அந்த 4 மடங்கு கிட்டே இந்த படம் வந்து வசூல் வந்திருக்கு. அப்புறம் ஷைட்டான் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 11 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 87 லட்சம் வந்து Day 10 கலெக்ட் பண்ணியிருக்கு. 118 கோடியே 86 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 147 கோடியே 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் யோதா அப்படிங்கிற படம் Day 3 இந்தியாவில் வந்து 8 கோடியே 71 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 87 லட்சம். 19 கோடியே 41 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 62 லட்சம். ஸோ இந்த படம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 66 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் வெற்றி படமாக அமையும்னு. ஸோ 3 நாளில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் பீமா அப்படிங்கிற தெலுங்கு படம் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 49 லட்சம். 10 கோடியே 57 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. காமி அப்படிங்கிற படம் Day 10 ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 29 லட்சம். 15 கோடியே 9 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 56 லட்சம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 நாள் பார்த்தீங்க அப்படின்னா காமி தான் வந்து அதிக வசூல் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பீமா இப்போ அதோட 2x மடங்காக எடுத்துக்கிட்டு இருக்கு. ரசாகர் அப்படிங்கிற படம் Day 3 தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 54 லட்சம். 1 கோடியே 41 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. கண்டிப்பாக இந்த படம் 10 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஸோ ஒரு சுமாரான ஒரு கலெக்ஷனாக தான் அமைஞ்சிருக்கு வீக்கெண்டு.
அப்புறம் தங்கமணி அப்படிங்கிற படம் டே 11 மலையாள படம், கேரளாவில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். இதுவரையும் 2 கோடியே 97 லட்சம் இந்த படம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 42 லட்சம். அப்புறம் இன்னொரு ஒரு படம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த பேரை வந்து கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சிடுறேன். அஞ்ச கல்ல கொக்கன் அப்படிங்கிற படம் டே 3 மலையாளம், கேரளாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். 1 கோடி கேரளாலையும், 1 கோடியே 8 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு, 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. பிரேமலு இந்த படத்தோட டே 38, கேரளாவில் 1 கோடியே 28 லட்சம், தமிழ்நாட்டில் 76 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 84 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 67 கோடியே 70 லட்சம் கேரளாலையும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 92 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 112 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குங்க, மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. படத்தை வாங்கின எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த படம் ப்ராஃபிட்டு. நீங்கள் பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாலே எவ்வளோ பெரிய வசூல். வழக்கமாக ஒரு கேரளா படம், என்னதான் ஒரு மலையாள படம், வேறு எல்லா இடத்துலையுமே பெரிய ஹிட்டானாலுமே ஆந்திரா தெலுங்கானால பெருசாக அந்த அளவுக்கு இதுவாகாது. இந்த படம் பிரேமலு இந்த அளவுக்கு வசூல் எடுத்ததுக்கு, ஸோ அந்த ஹைதராபாத் அந்த லொக்கேஷன்லேயும் இந்த படம் வருது, அதுதான் மெயின் ரீசன். ஸோ அவங்களாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட டே 25, கேரளாவில் 1 கோடியே 74 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 34 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீக்கெண்டில் ஒவ்வொரு வாரமுமே 2 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் டோட்டலாக 67 கோடியே 77 லட்சம், தமிழ்நாட்டில் 50 கோடியே 99 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 192 கோடியே 35 லட்சம். ஸோ 50 கோடிக்கு வசூலை வந்து தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் எதையுமே பண்ணல. இந்த வருஷத்தில் அயலான் மட்டும்தான் பண்ணிச்சு. அதுக்கடுத்து தான் இப்போதைக்கு 2024 தமிழ்நாட்டில் அதிக வசூல் எடுத்த படம் ஒரு மலையாள படம் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்ட ஒரு சரித்திரம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய வசூல் பண்ணதே கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி படமான ஒரு மலையாள படம்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான். அதுக்கடுத்ததான் தமிழ் படங்களோட வசூல். அதில் ஜே பேபி 10வது நாள் 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், டோட்டலாக 1 கோடியே 99 லட்சம், கிட்டத்தட்ட 2 கோடி. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. இதுக்கப்புறம் இந்த படம் எப்படின்னு தெரில. ஸோ அப்புறம் இந்த வாரம் வந்த சில படங்கள், ஆராய்ச்சி 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 180,000 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். அப்புறம் அமிகோ கேரேஜ் அப்படிங்கிற படம் டே 3 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 5.5 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் வசூல். அப்புறம் யாவரும் வல்லவரே அப்படிங்கிற படம் டே 3 3.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, டோட்டலாக 8.5 லட்சம் இந்த படத்துக்கு கலெக்ஷன். ஸோ இந்த 3 படங்களுமே பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு 6-8 கோடி இந்த 3 படங்களோட பட்ஜெட்டு. வசூல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 20 லட்சம் கூட வரல. ஸோ 8 கோடி போட்டவங்களுக்கு 20 லட்சம் கூட கைக்கு வரல. அதுவும் ஷேர் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கூட வந்திருக்காது. ஸோ என்ன பண்ணுறது, அந்த படத்துக்கு பணத்தை போட்ட அந்த யாரோ ஒருத்தவங்க, அது முதலாளியோ இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ, அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். காடு வெட்டி, ஸோ அந்த படத்தோட டே 3 தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 46 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 லட்சமும் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு தியேட்டரில் ஓடிட்டுருக்க எந்த ஒரு தமிழ் படமுமே ஒரு பெட்டரான வசூல் எடுக்கல, ஒரு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட வரவேற்பு. ஸோ இப்போதைக்கு தியேட்டரில் ஓடிட்டுருக்க எந்த ஒரு தமிழ் படமுமே பெருசாக மக்களை கவரில். ஒரு தெலுங்கு படமோ இல்லை ஒரு இங்கிலீஷ் படமோ இல்லை ஒரு அனிமேஷன் படமோ, அது இல்லாமல் மலையாள படங்களோ தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு சாட்சியாக டாப் 5 தமிழ்நாடு கலெக்ஷன், மஞ்சுமல் பாய்ஸ் வந்து 2 கோடியே 34 லட்சம் இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்குது. நேற்று கலெக்ஷனை பொறுத்தவரையும் பிரேமலு 76 லட்சம், குங்ஃபூ பாண்டா 4 வந்து 48 லட்சம், காடு வெட்டி ஸோ அந்த படம் வந்து 15 லட்சம், யோதா அப்படிங்கிற படம் 13 லட்சம். ஸோ இதில் ஒரே ஒரு தமிழ் படம் இருக்குது, அதுவும் 4வது இடத்துல இருக்குது. இதுதான் டெய்லியும் தொடரும் போகுதா இல்லை இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.